ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல்ஃப் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பப்பீஸ்க்கு எப்படி வேக்சினேட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏன் பப்பீஸ்க்கு வேக்சினேட் பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி தடுப்பூசி போடுவோம் அந்த மாதிரி தான். சேம் அதே கான்செப்ட் தான் பப்பீஸ்க்கு. இது போடுறதுனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும். அது வந்துச்சுன்னா தான் பார்வோன்னு ஒரு டெட்லி டிசீஸை அது இது பண்ண முடியும். அது வந்துச்சுன்னா அது காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். 100%ல 70% அதை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். 30% தான் அதை இது பண்ணுறது ஈஸி. ஏன்னா சின்ன 1 month பப்பிக்கெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு நர்வ் தேடி ட்ரிப்ஸ் கூட போட முடியாது. 3 months 4 months அபவ் அப்படின்னா கூட அதுக்கு ஏதோ ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு கூட கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம். ப்ளஸ் இன்னும் கூட சில டிசீஸ் எல்லாம் இருக்குது, அது இது பண்ணுறதுக்காக தான் இது. நான் எப்போவுமே என் பப்பீஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து நோபிவாக். இது வந்து ரொம்ப நல்ல ஒரு இது தான் மெடிசன். நான் மற்ற எந்த இன்ஜெக்ஷன் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும் போகும்போது இது எனக்கு பெட்டராக இருக்குது. ப்ளஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸ், இது கொஞ்சம் ஈஸியாகவும் கிடைக்கும். மற்ற எந்த பிராண்டுக்கும் போகிறதில்ல, இது தான் இப்போதைக்கு எனக்கு ஓகேவாக இருக்குது. மற்றபடி சொல்லணுன்னா, பப்பீஸ் இது போட்டதுமே கண்டிப்பாக ஒரு ஃபீவர் அவங்களுக்கு வரும். அதான் வந்துச்சுனா தான் ஓகே வேக்சின் வந்துட்டு கேட்குது அப்படின்றது. நீங்கள் நல்லா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்துட்டு அவங்க போட சொல்லுங்கள். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுறேன்னு போடாதீங்க. எங்கேயாச்சும் நீங்கள் வந்துட்டு ஸ்கின்னில் போட்டிங்கன்னா அதுக்கு அது பெரிய இதாக பெரிய ப்ராப்ளமாக ஏற்படுறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போது பப்பீஸ்க்கு எவ்வளோ நாளில் வந்துட்டு வேக்சின் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். 20 days அதுக்கு பப்பி டிபின்னு கண்ணை திறந்ததுக்கப்புறம் ஒன்று போடுவாங்க. அது ஒரு சின்ன ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்காக போடுறது. ப்ளஸ் 1 month கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு வேக்சின் போடுவாங்க. அதுதான் மெயின், அதுதான் இந்த வேக்சின் நோபி வேக் நான் சொன்னது. அது முடிஞ்சதுக்கப்புறம் சேம் இதே இன்ஜெக்ஷன் வந்துட்டு 3rd month போடுவாங்க, அது பூஸ்டர். நீங்கள் எப்போல்லாம் இன்ஜெக்ஷன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த பாட்டிலில் இருக்க இந்த ஸ்டிக்கரை உரித்து ஒரு நோட்டில் எழுதி இந்த டேட்டில் வந்துட்டு நான் என் பப்பிக்கு வந்துட்டு நான் வேக்சின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ இது ஒரு சின்ன ஒரு ரிமைண்டர் தான், எப்போ நம்ம வேக்சின் போட்டுருக்கோம் அப்படின்றது அதுங்களுக்கு தெரியறதுக்காக வேண்டி. ஓகே காய்ஸ், அவ்வளோதான். இது ஒரு சின்ன டிப்பு. இன்னும் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடிக்கடி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் என்னென்ன டிப்ஸ் வேணுமோ நீங்கள் என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ்.